ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி அநேக நூல்கள் தமிழிலும் மற்ற மொழிகளிலும் வெளிவந்திருந்தாலும் வெளிவந்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை மகாகவி நாராயணாச்சார் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம்தான். ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரர் எழுதிய இந்நூல்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனைத்து நூல்களுக்கும் அஸ்திவாரம். இந்த பலமான அஸ்திவாரத்தின் மீதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை பல மாடி கட்டிடங்களைப் போல் பல பாகங்களாக கம்பீரமாக எழுந்து வருகிறது. தமிழில் வெளிவந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் உரை நூல்களில் கீழ்கண்ட மூன்று நூல்கள் குறிப்பிட்டு சொல்லத்தக்கன. ஒன்று, திரு பி எஸ் நாராயணன் அவர்களால் ரத்ன சுருக்கமாக உரை எழுதப்பட்டு 1987 ஸ்ரீ ராகவேந்திர நிலையம் மூலமும் பின்னர் விரிவுபடுத்தப்பட்டு 2000 அருள்மிகு அம்மன் பதிப்பகம் மூலமும் வெளியிடப்பட்டது. 2, பக்தி பூஷணம் ஸ்ரீ கே வெங்கட்ராவ் அவர்களால் விரிவான பொருளுரையுடன் சிறப்பு குறிப்புகளுடன் அல்லது அவரது மறைவிற்கு பின் 1994 காவேரிப்பட்டினம் ஸ்ரீ ராகவேந்திரா பதிப்பகம் மூலம் வெளியானது. 3, மேற்கண்ட இரண்டு நூல்கள் உரைநடையில் வெளிவந்தது போல பிரபல சாஸ்திர பண்டிதர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ என் ஸ்ரீனிவாசன் அவர்களால் பிரதிபத அர்த்தத்துடன் அவரது சொந்த வெளியீடாக 2008 வெளிவந்தது. திரு பி எஸ் நாராயணன் அவர்கள் எந்தவித சர்ச்சைக்கும் இடம் தராமல் குழந்தை வேண்டி ஸ்ரீனிவாசனை சேவித்துவிட்டு துண்டீர மண்டலத்தில் தனது மனைவி கோபிகாம்பாளுடன் பட்டணம் என்ற பெயருள்ள அக்ரஹாரத்தில் திம்மன்ன பட்டர் சில வருடங்கள் வாழ்ந்தார் என்பதோடு வேறெந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் நேர் பொருளை அளித்திருந்தார். சிறப்புரையில் ராஜா எஸ் குருராஜாச்சாரின் கருத்தான காவேரிப்பட்டினம், அதாவது காவிரி பூம்பட்டினம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சிறப்புரையை எழுதியது நான்தான். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ராகவேந்திர அவதார ஸ்தல ஆய்வுகள் நிறைவு பெறவில்லை, அதனால் அப்படி குறிப்பிட்டிருந்தேன். அதுவரை கிடைத்த தகவல்கள் அப்படி இருந்தன. இனி வெளியாகும் மறுபதிப்புகளில் இந்த நூலில் உறுதியாக குறிப்பிடப்படும் ஊரை கட்டாயம் குறிப்பிடுவேன். திரு கே வெங்கட்ராவ் அவர்கள் எழுதியுள்ள நூலில் ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை காட்டிலும் மகாகவி நாராயணாச்சாரியரை விமர்சிக்கும் பாங்கு அதிகமாகவும் அதே சமயம் காட்டமாகவும் அமைந்துள்ளது. பல இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திரரின் தமக்கை குமாரனை மூர்க்கமாக சாடியிருக்கிறார். இப்படி எழுதுவதற்கும் ஒரு அசட்டு தைரியம் வேண்டும். அந்த அளவிற்கு சகட்டு மேனிக்கு சாடியிருக்கிறார். சில இடங்களில் சில வர்ணனைகளை படிக்கும் போது நாம் படிப்பது மிக புனிதமான ஸ்ரீ ராகவேந்திர விஜயம்தானா என்கின்ற ஐயம் ஏற்படுகிற அளவிற்கு மிக மிக மேலோட்டமாகவும் நளினமாக இல்லாமலும் வாசகங்களை அமைத்திருந்தார் மகாகவி நாராயணாச்சாரை கவிஞர் என்றே நூல் முழுவதும் குறிப்பிடும் வெங்கட்ராவ். ஸ்ரீ வெங்கட்ராவ் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதாரத்தை பற்றி அவரது நூலிலே எழுதியுள்ளவற்றிலிருந்து சில பகுதிகளை இப்போது காண்போம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சுப ஜனனத்தை பற்றி எழுதிய கவிஞர் அடுத்து வரும் ஸ்லோகங்களிலும் அவர் பிறந்த வருடம், மாதம், தேதி, வேலை முதலியவற்றை பற்றி குறிப்பிட்டிருந்தால் அடுத்த சந்ததியினருக்கு உதவியாக இருந்திருக்கும். உண்மை வரலாற்றுக்கு இது அவசியம் தேவையானதாகும். பிற்கால ஆராய்ச்சியாளருக்கு உதவக்கூடிய ஆரம்ப கால நூல் என்று கருதப்படுவதால் பாட்டுடை தலைவரை பற்றி அனைத்தை பற்றியும் முழு தகவல் வேண்டுமல்லவா? இவ்வாறு கவிஞர் கொடுத்திருந்தால் அது ஆதாரபூர்வமானதாக அமைந்திருக்கும். எப்போதோ வாழ்ந்ததாக கருதப்படும் விதுரன், தர்மன், துரியோதனன் போன்ற இதிகாச புருஷர் அல்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். எப்போதோ வாழ்ந்து மறைந்தவரை பற்றி நாராயணாச்சாரியார் எழுதவில்லை என அவரின் நூலில் பக்கம் 129 தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு வகையில் இவரது வாதம் நியாயமானதும் கூட. ஆனால் நாராயணாச்சார் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு புரியும்படியாக இவ்வளவு விபரங்கள் இருந்தால் போதும்
எனும் ரீதியில் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு அது புரியவில்லை என்பதால் அவரை விமர்சித்தல் கூடாது. அந்த நூலின் முகப்புறையில் பதிப்புரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள புவனகிரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் திரு கே வெங்கட்ராவ் தெல்ல தெளிவாக காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரிதான் என்று நூலினுள் கூறியுள்ளார். ஏனெனில் முன்பே சொன்னதை போல வெங்கட்ராவின் மறைவிற்கு பின் இந்நூல் வெளியானதால் பதிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் கருத்தில் இப்படி முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம். அடுத்து ஸ்ரீரங்கம் திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியுள்ள நூலுக்கு வருவோம். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ஸ்லோகங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் எழுதி வெளியிட்டுள்ள விதம் பாராட்டிற்குரியது. கும்பகோணம் ஸ்ரீ எம் ராமராவ் பாணியில் அமைந்த இவரது பாணி சிறப்பானது. இவரும் தனது நூலில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரி என்றே கூறியிருக்கிறார். தமிழ், கன்னடம் மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்துள்ள நூல்களை ஒப்பு நோக்கி எழுதியிருப்பதாக நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். காஞ்சி புவனகிரியாக இருக்கலாம் என்பதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை. சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரி ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலமே இல்லை என்று வாதிட்டிருக்கிறார். பல நூல்களிலிருந்து பொருத்தமான மேற்கோள்களையும் எடுத்து காட்டியிருக்கிறார். இதுவன்றி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வி சுவாமிநாதன் அவர்களின் பெருமுயற்சியினால் தமிழக அரசால் சிதம்பரம் புவனகிரிதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்று அரசு ஆணை வெளியிட்டிருப்பதை கூட வன்மையாக கண்டித்திருக்கிறார். சொல்லப்போனால் சிதம்பரம் புவனகிரிதான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த ஊர் என்று அவர் வாதிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவரது சொந்த ஊரான ஜனார்த்தனபுரம் எனும் குஞ்சுமேடு இந்த புவனகிரிக்கு மிக மிக அருகில்தான் அமைந்திருக்கிறது. இதையும் மீறி காஞ்சிபுரம் புவனகிரியில்தான் வெங்கடநாதன் அவதரித்தார் என்று அவரது நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்றால் அவரது ஆய்வுகள் அத்தன்மை வாய்ந்தவை. அவற்றிலிருந்து சிலவற்றை இனி காண்போம். அவர் எழுதியுள்ளதை அப்படியே தந்திருக்கிறேன், படியுங்கள். கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சர்க்கம் 3 ஸ்லோகம் 17 ஸ்ரீ திம்மண்ணாச்சாரியார் பட்டணம் என்னும் வசிக்கத்தகுந்த துண்டீர மண்டலத்து அக்ரஹாரத்தில் சில காலம் வாசம் செய்தார் என்று உள்ளது. துண்டீர மண்டலம் தமிழில் தொண்டை மண்டலம் மற்றும் சோழ தேசம் என்பவை இரு வேறுபட்ட நிலப்பரப்புகள். இவை இரண்டும் ஒரே பகுதியை சேர்ந்தவையோ அல்லது ஒன்றை சார்ந்து மற்றது எப்போதும் விளங்கியது இல்லை. தொண்டை மண்டலம் என்பது காஞ்சிபுரத்தினை தலைமையிடமாக கொண்டு அதன் வடபுறம் பல்லவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பாகும். எனது கருத்துப்படி சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரி என்ற இடம் மேற்கூறிய தொண்டை மண்டலத்தின் ஒரே பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை. மாறாக சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியுடன் கூடியது சோழ மண்டலம் ஆகும். ஹூப்ளி திரு பவமானாச்சாரியார் பி.இ. அவர்களின் ஆங்கில புத்தகத்தில் கும்பகோணம் நகரம் தொண்டை மண்டலத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சர்க்கம் 6 ஸ்லோகம் 1 மற்றும் 6 முரணானது இச்செய்தியாகும். கும்பகோணம் சோழ தேசம் என்பதே உண்மை. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்து குடிபெயர்ந்து திம்மண்ணாச்சாரியார் காஞ்சிபுரத்தின் அருகிலுள்ள பட்டணம் என்னும் அக்ரஹாரத்தில் நேரடியாக குடியேறியதற்கு காரணம் அவர் மிகச்சிறந்த கல்விமான் மட்டுமல்லாது வீணை வித்தையிலும் கை தேர்ந்தவர். அந்நாளில் காஞ்சி மாநகரை ஆண்ட அரசர்களின் ஆதரவால் அவர் தமது ஜீவனத்தை நடத்தி வந்தார் என்பது நம்பத்தகுந்ததாக உள்ளது. ஆனால் சிதம்பரத்தின் அருகில் உள்ள புவனகிரியை சுற்றிலும் விவசாய நடவடிக்கைகளுக்கே அதிகம் வாய்ப்பு உள்ளதால் கல்விமானான திம்மண்ணாச்சாரியாருக்கு அவ்விடம் வாழ்க்கை நடத்த வாய்ப்பு இல்லை என்றே நம்ப தோன்றுகிறது. நிலைமை இவ்வாறு இருக்க வித்வான் திரு பி.கே. விஜய விட்டலாச்சாரியார் எம்.ஏ. அவர்களின் கன்னடத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலில் திம்மண்ணாச்சாரியார் நேரடியாக கும்பகோணத்தில் குடியேறியதாகவும் அப்போது தஞ்சையை ஆண்ட மன்னன்
செவ்வப்ப நாயக்கரால் ஆதரிக்கப்பட்டார் என்றும் உள்ளது. தஞ்சை மன்னர் கும்பகோணத்து பண்டிதர்களிடமும் மடாதிபதிகளிடமும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்து அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவி அளித்திருக்க கூடும். ஆனால் திம்மனாச்சாரியார் செவ்வப்ப நாயக்கரின் உதவியை பெற்றார் என்பதற்கு ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் பிறந்த இடம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரி என்று நம்புவதற்கு எந்த ஒரு வருவாய்த்துறை ஆவணங்களோ பழங்காலத்துக்கு பனை ஓலைச்சுவடிகளோ கல்வெட்டுகளோ புதைப்பொருள்களோ ஆதாரமாக இன்றளவும் காண கிடைக்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பரம்பரை அர்ச்சக வம்சத்தில் வந்த ஸ்ரீ வேத வியாசாச்சாரியார் என்னும் பெருந்தகையால் இயற்றப்பட்ட அனுராகவேந்திர விஜயம் என்னும் 5 சர்க்கங்கள் கொண்ட நூலிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த இடம் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள புவனகிரி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது என ஸ்ரீரங்கம் திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனது நூலில் அழுத்தமாக தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். ஸ்ரீ கே வெங்கட்ராவ், ஸ்ரீ ஸ்ரீரங்கம், என் ஸ்ரீனிவாசன் போன்ற நூலாசிரியர்களைப் போல வேறு சிலரும் வாய்மொழியாக என்னிடம் காஞ்சி புவனகிரி என்றே கூறியுள்ளனர். அவர்களால் முடிந்தது அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் செய்ய முடியாததெல்லாம் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்ததற்கான ஆவணங்கள், செப்பேடுகள், ஓலை சுவடிகள் என்று எதன் மூலமும் நிரூபிக்க முடியவில்லை என்பதுதான். சிதம்பரம் புவனகிரிக்கு எந்த ஆவணங்களும் இல்லை என்று கூறுபவர்கள் காஞ்சிபுரம் புவனகிரிக்கு அதையெல்லாம் காண்பிக்க வேண்டுமல்லவா? அதுதானே நியாயம். அவர்களால் அது முடியாது. ஏனெனில் எந்த ஆவணங்களும் ஆதாரபூர்வமாக இல்லை. அவர்கள் கூறும் ஒரே ஆதாரம் இதுதான். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நூலின் 3 சர்க்கம் மூலம் திருமலை வேங்கடவனை திம்மன்னப்பட்ட கோபிகாம்பாள் தரிசித்து வேண்டிய பின்னர் துண்டீர மண்டலத்தில் உள்ள பட்டினத்தில் அக்ரஹாரத்தில் வந்து தங்கினர் என்பதும், 6 சர்க்கம் மூலம் துண்டீர மண்டலத்தில் இருந்து ஸ்ரீ சுதீந்திரரை தரிசிக்க சோழ மண்டலம் சென்றனர் என்பதும் தான். நான் ஒரு ஆராய்ச்சியாளன் என்கின்ற முறையில் எதையும் உடனே முடிவு செய்திட இயலாது என்பதனால் காஞ்சிபுரத்திற்கு அருகில் சிதம்பரம் அருகில் உள்ளது போல் புவனகிரி என்கின்ற பெயரில் ஏதேனும் ஊர் உள்ளதா என்று அலசினேன். ஆனால் அப்படி ஒரு ஊர் இல்லை என்பதே பதிலாக வந்தது. விஷ்ணு காஞ்சியிலே பல காலம் வசிக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை நிர்வகிக்கும் பிரபல பண்டிதர் ஸ்ரீ வரதாச்சாரியார் அவர்களிடமும் விவாதித்தேன். காஞ்சி புவனகிரிதான், ஆனால் அது எங்கு உள்ளது என்று தெரியவில்லை என்றார் அவரும். என்னால் இதோடு விட்டுவிட முடியவில்லை. காவிரி பூம்பட்டினத்தில் அக்ரஹாரம், அங்கே லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் என்பதை போல் காஞ்சிக்கு அருகே உள்ளதா என்று நானே தேடுவதில் இறங்கினேன். ஏதும் கிடைக்காததால் வாழாவிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது காவேரிப்பட்டினம் என்று கூறும் ராஜா குருராஜாச்சாரின் உறவினர் சென்னைக்கு வந்தபோது இதற்கொரு வழி பிறந்தது. அது அடுத்த அத்தியாயத்தில்.